இன்னைக்கு நம்ம பிளாஸ்டிக் டிராம்பலின் செஞ்சிருந்தோம் பார்த்தீங்களா, அதுல இருந்து வந்த பிளாஸ்டிக் வேஸ்ட்டை வச்சு மெட்ரோ தயாரிக்க போறோம். ஆமா, அது என்னென்ன ப்ராசஸ் பண்ண போறோம் அப்படின்றத பாத்துலாமா? பாத்துலாம். இதுக்காக நம்ம கிட்ட குக்கர் இருக்கு, டியூப் இருக்கு, கேஸ் அடுப்பு இருக்கு, பிளாஸ்டிக் டப்பா இருக்கு. இத வச்சு இந்த ப்ராசஸ் ஆரம்பிச்சிடலாம். ஓகே, இதுல முதல் கட்ட ப்ராசஸ் நம்ம டப்பாவோட முடிஞ்ச ஓட்டைய போடலாமா? போடலாம். எத்தனை ஓட்ட போட போறோம்? வாட்டர் கேன்ல ஒரு ஓட்டையும் டப்பால ரெண்டு ஓட்டையும் போடுறோம். வாங்க, ஃபர்ஸ்ட் டப்பால போடலாம். இப்ப சிக்கு வாங்கி இதுக்காக பார்த்தா பழுக்க காச்சிரோம். பழுக்க காச்சின சிக்கு வாங்கி வச்சு இப்ப ஓட்டைய போடுறோம். பயங்கரம் ஆத்தடி. இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் ஓட்டைய கம்ப்ளீட் பண்ணி முடிக்க போறோம். அடுத்து ரெண்டாவது ஓட்டைக்கு போறோம். இப்ப வாட்டர் கேன் மூடியில ஓட்டைய போடுறோம். மூடியில மட்டும் கிடையாது, கீழ அண்டர்லயும் ஒரு ஓட்டைய போட போறோங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக்ல இருந்து பெட்ரோல் தயாரிக்கிறாங்க, செட்டப்ப ரெடி பண்றோம். அதுக்கான ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் குக்கர்ல இருந்து டியூப் எடுத்து நம்ம ஃபர்ஸ்ட் டப்பாக்குள்ள விட்டுலாமா? ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் குக்கர் முடியல, நம்ம டியூப் சொருகுறோம். இப்போ நம்ம கிளிப் போட்டு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைட் பண்றோம். ஏன்னா பிரஷர்ல வந்து பைப் பிச்சுக்கிட்டு போயிடக்கூடாது. அதுக்காக இப்போ அதை ரெண்டா இந்த டப்பால மாற்றோம். டப்பாவோட மூடியோட முதல் ஓட்டில மாற்றோம். இது டப்பாவுக்கு இன் பாயிண்ட்டு, அதே நேரத்தில் குக்கருக்கு அவுட் பாயிண்ட். நெக்ஸ்ட் அதே டப்போட மூடியில் இருக்கிற இன்னொரு ஓட்டில இருந்து டியூப் எடுத்து வாட்டர் கேனோட பாட்டம்ல சொருகலாமா? ஃபைனலா இப்போ வாட்டர் கேனோட டாப்ல பார்த்தீங்கன்னா சின்ன டியூப் சொருக போறோம். இப்போ நம்ம மாட்டின பைப் எல்லாத்தையும் ஸ்ட்ரென்தன் பண்றதுக்காக சுத்தி எம்சில போட்டு டைட் பண்றோம். ஆமா, எல்லா இடத்துலயும் எம்சில் போடுறோம். வாங்க போலாம். இப்ப குக்கர்ல இருந்து வர இந்த டியூப் ஸ்டெபிலைஸ் பண்றதுக்காக ஒரு கம்ப அட்டாச் பண்றோம். அந்த கம்போட சேர்த்து நம்ம டியூப் கட்டிட்டோம் அப்படின்னு டியூப் ஆடாதுங்க. ஓகே, நம்ம ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு முடி நடுவில் இருக்க டப்பா இருக்கு பாத்தீங்களா, அதுல வாட்டர் ஃபில் பண்ணிடலாமா? ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டப்பால தண்ணியை ஊற்றிட்டு, ஆனால் தண்ணி ஊட்டு அந்த டப்பால இருக்க ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னா உள்ள இருக்க அந்த டப்பா தூக்கி விடுங்க. ஆமா, உள்ள இருக்க டப்பா பார்த்தீங்கன்னா உள்ள காற்று மட்டும் தான் இருக்கு, அதனால மேலே தூக்குது. அதை தடுக்கிறதுக்காக இப்போ என்ன பண்ண போறோம்? செங்கலை வச்சு ஸ்டெபிளைஸ் பண்றோம். ஆமாங்க, செங்கல் வைக்கிறப்ப உள்ள இருக்க டப்பால ஒண்ணுமே இல்லைன்றத காமிச்சிடணும் ஆடியன்ஸ்ட. கிளியரா இருக்கு, பாத்துக்கோங்க. ஆமாங்க, உள்ள ஒண்ணுமே இல்ல, இது எம்டியா தான் இருக்கு. உள்ள சண்டை கொடுங்க, சண்டை கொடுக்கலாம் வைங்க. இப்ப மூணாவது இருக்க வாட்டர் கேன் வாட்டர் ஃபில் பண்ணிடலாமா? ஓகே, தண்ணி ஊத்தியாச்சு, இப்ப இந்த வாட்டர் கேன் மூடுறோம். ஸ்டார்ட் பண்ணிடலாமா? இப்ப ஃபைனலா பாத்தீங்கன்னா பிளாஸ்டிக் எரிச்சு பெட்ரோல தயாரிக்க போறோம். ஆமாங்க, செட்டப்லாம் கம்ப்ளீட் ஆயிருச்சு. இப்போ நம்ம பிளாஸ்டிக் குக்கர்ல போடலாமா? அதுக்காக எங்க இருந்து நம்ம பிளாஸ்டிக் ராப் எடுத்து வச்சிருக்கோம்? நம்ம பிளாஸ்டிக் ராப் டிராம்பலின் செஞ்சோம்ல, அந்தோட பிளாஸ்டிக் ராப் தான் இது. ஓகே, உள்ள போடலாம். அமுக்குங்க, போட்டு அமுக்குங்க, லபக்கு லபக்கு அமுக்குங்க. இப்போ பாருங்க, பிரஷர் ஒரு வெட்டிச்சிட்டு போனோம். அதான் நம்மளோட எக்ஸ்பெரிமெண்டோட சக்சஸ் ஆகும் நினைக்கிறேன். ராக்கெட் வேற அளவு லாக் ஆயிடுச்சா? ஓகே ஃபைனலா, நம்ம அடுப்ப பத்த வச்சு ஆரம்பிக்கிறோம். பயங்கரமான கூலிங் கொடுக்கும். அஞ்சே முக்கால் இந்த டைம்ல பாத்தீங்கன்னா நம்ம குக்கர்ல இருந்து லைட் லைட் ஆவி வர ஆரம்பிச்சிருச்சுங்க. ஆமா, அந்த டியூப்ல பாத்தீங்கன்னா சின்ன சின்ன நீர் துளிகள் எல்லாம் நிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க, நீங்களே பாருங்க. ஓகே, இந்த ப்ராசஸ்ல இருந்து எப்படி பிளாஸ்டிக் பாத்தீங்கன்னா ஃப்ளேமபிள் லிக்விடா மாறுதுன்றத இப்ப பாக்கலாம். எஸ், ஃபர்ஸ்ட் பிளாஸ்டிக் வேஸ்ட் எடுத்து நம்ம குக்கர்ல போட்டு ஹை டெம்பரேச்சர்ல ஹீட் பண்ணும்போது என்ன செய்யணும், அந்த பிளாஸ்டிக் இருக்கிற மூலக்கூறுகள் எல்லாமே உடஞ்சு கேஸா மாறி இந்த குக்கர்ல இருந்து கண்டென்சேஷன் சேம்பருக்கு டிரான்ஸ்பர் ஆகும். நம்ம இருக்கிற கண்டென்சேஷன் சேம்பர் எது அப்படின்னு உள்ள இருக்கிற அந்த டப்பா இருக்கு, அதுதான் கண்டென்சேஷன் சேம்பர். அதை சுத்தி பாத்தீங்கன்னா கூலிங் லிக்விட் நம்ம ஊத்தி வச்சிருக்கோம். சோ இங்க இருந்து போற ஹீட் கேஸ் வந்து இந்த கூலிங் லிக்விட்னால லிக்விடா மாற ஆரம்பிச்சிரும். சோ அதுதான் நம்மளுடைய ஆயில். ஆமாங்க, அதுதான் பதினா ஃப்ளேமபிள் லிக்விட். அது கிட்டத்தட்ட பதினா பெட்ரோல் மாதிரி, அது கிட்ட எக்ஸாக்ட்டா பெட்ரோல் கிடையாது, பெட்ரோல் மாதிரி தான் அது ஃப்ளேமபிள்ா இருக்கும். அத ஊத்தி நம்மளால நல்லா எரிக்க முடியும், அதாவது நல்ல எரிவாயுவாவே அது செயல்படும். அதுக்கு அடுத்து இதுல இருந்து வெளியே வர மிச்ச இருக்கிற கேஸ் இருக்கு பாத்தீங்க, அந்த கேஸ் வந்து அந்த சின்ன வாட்டுக்கு வழியா வெளியே போகும். எஸ், நம்ம பிரஷர் குக்கர் வச்சுக்கோல, அதுல இருந்து கேஸ் வெளியே போகணும்ல, அதுக்காக தான் பாத்தீங்கன்னா அந்த கேப்பே உருவாக்கி வச்சிருக்கோம். ஏன்னா இங்க நம்ம ஒரு ஓட்ட கூட இல்லாம வச்சுட்டோம் வச்சுக்கோங்க, பிரஷர் குக்கர்ல இருக்கிற பிரஷர் ரொம்ப அளவுக்கு அதிகமாச்சு அப்படின்னா என்ன ஆகும், வெடிச்சிடும். பிரஷர் குக்கர் டவுன் அடிச்சு இல்லையா, அதை குறைக்கிறதுக்காக தான் இந்த இடத்துல சின்ன ஓட்ட வச்சிருக்கோம். அண்ட் இதுல இருந்து வர கேஸ் இருக்கு பாத்தீங்களா, அது கூட பாத்தீங்கன்னா எரிவாயு அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, இந்த ப்ராசஸ்ல இப்ப எப்படி லிக்விட் வருதுன்னு பாக்குறோம். இப்ப நல்லா நீர் தவளை வராது, பெரிய பெரிய தவளையா வருதுன்னு ரொம்ப பயங்கரமா வருது ப்ரோ. ஆக்சுவலா பாத்தீங்க கிட்டத்தட்ட அரை மணி நேரம் ஆச்சுங்க, அரை மணி நேரம் ஆன டைம்ல பாத்தீங்கன்னா நீர் தவளை பெருசு பெருசா வர ஆரம்பிச்சிருச்சுங்க. சோ கேஸ் ஃபார்ம் ஆகி வர ஆரம்பிச்சிச்சு. ஒன்ஸ் பாயிலிங் பாயிண்ட் ரீச் பண்ணிச்சுன்னா பயங்கர ஃபாஸ்டா வந்துரும் நம்புறோம்னா. ஆமா, வந்துரும், நம்மளும் பெட்ரோல் எடுத்து ஊத்தி எரிச்சு காமிச்சிடலாம். இப்பதான் ஆவி நல்லா வர போகுது ப்ரோ. ப்ரோ அது என்ன ப்ரோ, அதுல இருந்து ஆவி வருது? இந்த வீடியோ பாக்குறவங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சதா சொல்லுங்க. இசிலுக்கு பக்கத்துல ஏதோ ஒரு சின்ன மூடி மாதிரி இருக்கு, அதுல இருந்து ஆவி வருது. ஆவி நல்லாவே வருது ப்ரோ, ஆனா பைப் வழி வராம வெளியே போயிட்டு இருக்கு. பெரிய தப்பாய் போச்சு, அதனால ஆவி போகவே போகாது இல்லையா, அதுக்கு அடுத்து திருப்பி மறுபடியும்
நாளை காலைல ட்ரை பண்றோம். ஓகே, அப்ப நம்ம செகண்ட் அட்டெம்ப்ட் ட்ரை பண்றதுக்கு முன்னாடி நம்ம ஸ்வீட்டஸ்டான சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சொல்லிரலாமா? சொல்லிரலாம். பிரகாஷ் ஃபார் எவர் என்டர்டெயின்மென்ட். थैंक यू. ஸ்ரீ ரூபி. थैंक यू. ப்ரொபசர். थैंक यू. சர்வேஸ். थैंक यू. எஸ் மூர்த்தி. थैंक यू. நவீன் சுப்ரமணி. थैंक यू. ஆர்எஸ் மீன்ஸ் கிட்மேன். थैंक यू. இதே மாதிரி உங்களோட பேரும் அடுத்த வீடியோல வரணும், மறக்காம கமெண்ட் பண்ணிருங்க. நம்மள யாரு? மேடாமே. மேடாம்னாலே நெவர் கிவ் அப். ஓகே, நம்ம செகண்ட் அக்கவுண்ட் செகண்ட் அட்டெம்ப்ட் ட்ரை பண்ண போறோம். இதோ பாத்தீங்கன்னா நேத்து தெரிஞ்ச பிளாஸ்டிக் இருக்கு, இன்னைக்கு நம்ம எக்ஸ்ட்ரா பிளாஸ்டிக் ஆட் பண்ணிருக்கோம். இப்போ ஸ்டார்ட் பண்றோம். ஆமா, முதல்ல ஸ்டவ் பத்த வைங்க. ரிசல்ட் வரணும்னு நான் நினைச்சிட்டே பத்த வைடா. இத அப்படியே எரியட்டும், வெயிட் பண்ணி பாப்போம் என்ன ஆகுதுன்னு. செகண்ட் அட்டெம்ப்ட்ல குக்கர்ல இருக்க சேஃப்டி வாலி நம்ம எம்சில போட்டு நல்லா அடிச்சதுனால குக்கர்ல அளவுக்கு அதிகமான பிரஷர் கிரியேட் ஆக சான்சஸ் அதிகம். அப்படி பிரஷர் மட்டும் அளவுக்கு அதிகமா கிரியேட் ஆச்சுன்னா குக்கரே வெடிக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு இல்லையா? சோ அது பத்தின சேஃப்டியான ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் இருக்காது. சோ நம்ம குக்கருக்கு பதில் என்ன பண்ண போறோம்? ஆயில் டின்னர் பாத்தீங்களா, அதை யூஸ் பண்ணி இந்த எக்ஸ்பெரிமெண்ட் கண்டினியூ பண்ண போறோம். ஆமாங்க, அதுல பாத்தீங்கன்னா பிரஷர் ரொம்ப எல்லாம் கிரியேட் ஆகுது, ஆனா நல்லா ஹீட் ஆகி அது வேப்பர் ஆகி நமக்கு லிக்விடா மாறுதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம். அதனால அதை யூஸ் பண்ணிடலாமா? ஓகே, இப்ப டின்ல பாத்தீங்கன்னா 40 சுருக்கான ஓட்டையை போட்டு 40 சுருக்கி அதை சுத்தி பாத்தீங்கன்னா எம்சில வச்சு அடைச்சிட்டோம். அது மட்டும் கிடையாது, டின்ல இருக்கிற அந்த பெரிய ஓட்டைகளையும் பிளாஸ்டிக் ஃபுல்லா போட்டு அந்த ஓட்டையும் பார்த்தா நம்ம சீல் பண்ணி முடிச்சிட்டோம். சோ அப்படி சீல் பண்ணி ரெடி பண்ண டின்னர் பாத்தீங்கன்னா நம்ம பழைய செட்டப் இருக்கு பாத்தீங்கன்னா அதோட அட்டாச் பண்ணி ஃபுல் செட்டப்பை இப்ப கம்ப்ளீட் ஆகிட்டோம். எஸ், இப்ப வந்து நம்ம கம்ப்ளீட் செட்டப் ரெடி ஆயிருச்சு. அந்த பக்கம் டின்ல இருந்து இந்த பக்கம் வந்தா பெட்ரோல் தயாரிக்கிறதுக்கான எல்லா ப்ராசஸ் செட் பண்ணி வச்சிட்டோங்க. சோ இப்ப தீயே ஏறிக்க போறோம். புடிச்சிருச்சு புடிச்சிருச்சு. குச்சி வை குச்சி வை. ஏய், என்னடா அது இதுக்கு நேரா வருதுடா? தீயே அப்ப டியூபுக்கு நேரா? அந்த மேல எழுத்து விடுங்க. டியூப் பண்ணதுக்கு இதா ஆரம்பிச்சிடும் போல அதுக்குள்ள. ஏய், வந்துருச்சு ப்ரோ. ஏய், வந்துச்சு பத்தியா? யார் வந்துச்சு? இதோ அங்க வரு. கீ பப்ளிக் ஆரம்பிச்சிருச்சு ப்ரோ. ஏய், ஏர் எல்லாம் வந்துருச்சு ப்ரோ. அங்க ஏர் வர ஆரம்பிக்குது. இந்த ஹாய் வருது, பக வருது ப்ரோ. இந்த இதே பாரு, உள்ள பாரு. இங்க ஒரு ஃபுல்லா ஏதோ வித்தியாசமா ஒயிட் கலர் ஆயிடுச்சு ப்ரோ. சத்தியா? கேஸ் வருது ப்ரோ. கேஸ் கண்டென்ஸ் ஆகுது. கண்டென்ஸ் ஆகுதா? கேஸ் கண்டென்ஸ் ஆகுது. இங்க ஊரே வரு. பக சரு 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 வருது பாத்தியா? ரயில் வண்டி மாதிரி வருது பக. அசல கேஸ் செம்மையா வருது ப்ரோ. இந்த டிரான்ஸ்பரண்டா அந்த பைப் பார்த்தா கம்ப்ளீட்டா ஒயிட் கலரா மாறுது பாத்தியா? ஆமா, இந்த ஒயிட்ல ஃபுல்லா இருக்கு ஃபுல்லா கேஸ் தான் ப்ரோ. கேஸ் கேஸ் டிராவல் ஆகுது. டிராவல் ஆகி கண்டென்ஸ் ஆகுது பாரு. கண்டென்ஸ் ஆகுதா? இந்தா சுத்தி கண்டென்ஸ் ஆகுது ப்ரோ. கண்டென்ஸ் ஆகுது. கூலிங் சிஸ்டத்துல கண்டென்ஸ் ஆகுது. அங்க வர அங்க தான் பார்த்தனா ஆவி ஃபுல்லா வெளிய வருதுனா? சூப்பரா வெளியில வருது. ரயில் வண்டி மாதிரி வந்துட்டு இருக்கு. போக போக தான் நல்லா நிறைய வர ஆரம்பிக்குது. அந்த கேஸ் பார்த்தனா நிறைய வர ஆரம்பிக்குதுனா? ஆமா, நம்மது பார்த்தேனா அப்படியே ரயில் வண்டி மாதிரி போயிட்டே இருக்கு. அது வாட்டுக்கு அது ரயில் வண்டி மாதிரி தான் இருக்கு. குப 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 குபக்குன்னு வந்துட்டே இருக்கு. கண்டினியூஸா வரல. டைம் போக போக தான் கண்டினியூஸா வரும் போலனா? ஆமா, அங்க இருக்கு இருக்கு வந்துரும் போல போக நிறைய. அதானே. ஆனா இவ்வளவு பெரிய லாங் டியூப் போச்சு, அது வழியா பார்த்தனா டிராவல் ஆகி வருதுங்க. அது அமுத்தி விட்டுருங்க. அது ஃபோர்ஸ் ஆவறதுல டக்குன்னு அமுத்தி விட்டுருது. இருக்கு வர ஆரம்பிச்சிருச்சுங்க. டின்னோட நாப்புல பாருங்க, எவ்வளவு தூரம் ஆவி ஃபார்ம் ஆகுது. அதுல லிக்விடே நிறைய ஃபார்ம் ஆகுதுல ப்ரோ. கேஸ் பயங்கரமா ஃபார்ம் ஆகுது ப்ரோ. இப்பதான் ப்ரோ கரெக்டா வருது. இந்த டைமிங் நம்ம வெயிட் பண்ணும் போல. அதானே, இப்பதான் அந்த இது பிரேக்கிங் பாயிண்ட் வந்திருக்கு ப்ரோ. அதேதான் அதேதான். இங்க நிறைய லிக்விடாவே வருது ப்ரோ. ஃப்ளோ ஆகுதுனா மாலிக்யூல் பிரேக்கிங் பாயிண்ட் வந்து இப்பதான் வருது. நிறைய நம்ம டைம் வரும் வரும்னு பாத்துட்டு இருக்கோம். நம்ம ரொம்ப அவசரப்பட கூடாதுல. என்ன அந்த டைமிங் இங்க ஒரு செம்மையா பாக்க ப்ளோ ஆகுது ப்ரோ. ப்ரோ அப்படியே வந்து டிராப் டிராப் வர மாதிரி இருக்கு. அதேதான் ப்ரோ. இங்க லேகலி இங்க போய் வா. தல்றா 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 கேட்டா அந்த கேஸ் தாங்க மேக்ஸிமம் வந்து எரிவாயுங்க. அதுல இருந்து தீய பத்தசலாம் தீ பிடிக்கும் போல ப்ரோ. தீ பிடிக்குமா ப்ரோ? நீ ஏகனே தீ பிடிச்சு மொத்தமா தீக்குள்ள தீ போத்துறோம், வெடிச்சிரோம். நீங்க வேற இங்க வரீங்க. எவ்வளவு இது பாமா இது ஒரு லிக்விட். செம்மையா பாமாயாச்சு. நம்ம பெட்ரோல் நல்லா பியூரான பெட்ரோலா இருக்குங்க. அவ்வளவுதான் வந்தது. அவன் வேற என்ன பண்றது? என்ன நேத்துங்கம்மா நீங்க?
வாவ் நல்லா சேர்ந்திருக்கு லிக்விட். இப்போ கூலிங் சம்பர் எடுத்து பாருங்க பா எவ்வளவு வந்திருக்கு. இல்ல கூலாடு வந்தனா கூலாட்டம் செ கூலாட்டுப்பா. அதுலாம் எக்ஸ்ட்ரீம் ஹை டெம்பரேச்சர் பாயிண்ட் அப்பதான் வந்துச்சு. அப்பதான் பார்த்தா லிக்விட் நிறைய வந்துச்சுங்க. ஆனா நம்ம ஹோஸ் பார்த்தா எலகி போயிடுச்சு. ஆமா அதுலாம் இது பார்த்தனா பிளாஸ்டிக் மேல அவ்வளவு தான் தாக்கு பிடிக்கும். ஆனா அவ்வளவு தான் தாக்கு பிடிச்சது பெரிய விஷயம். அதுல இருந்து பார்த்தா கொஞ்சம் லிக்விட் நம்ம கிடைச்சிருச்சு. அதாவது பெட்ரோல் கிடைச்சிருச்சு. அத நம்ம கூல் பண்ணிட்டு இருக்கோம். கூல் பண்ணி கொஞ்ச நேரத்துல வெளியில எடுக்கிறப்ப பாத்தீங்கன்னா பெட்ரோல் வந்துடும். எஸ் அது எவ்வளவு தூரம் ஃப்ளேம் அப்ல இருக்கு செக் பண்ணிடுவோனா. ஓகே ஃபைனலா பார்த்தனா கூல் பண்ண நம்ம பெட்ரோல வெளியில எடுக்கறோம். ஆமாங்க அக்சுவலா கிட்டத்தட்ட பார்த்தனா ஒரு 20 மினிட்ஸ் மேல ஆச்சுங்கனா. இன்னும் மாறும் போல ப்ரோ பண்ணுங்க. நம்மளே பெட்ரோல் தயாரிச்சிட்டோம். கிட்டத்தட்ட அந்த ஆயிலி இருக்கு ப்ரோ. ஆயில் மாதிரியே தான் ப்ரோ இருக்கு. நீ வேற லிக்விட் அது தண்ணி மாதிரியே இல்லை ப்ரோ. ஆயிலா தான் ப்ரோ. ஊத்துங்கப்பா பாப்போம். ஏய் வாசம் வருது பாத்தியா பெட்ரோல் வாசம். சொல்லணும் இல்ல பெட்ரோல் வாசம் வருது. அந்த ஆவியே பார்த்தா அந்த கேஸே பார்த்தா அந்த இந்த கேஸ் தான் ப்ரோ. கேசோலின் கேஸ் தான் ப்ரோ. சிலிண்டர்ல இருக்க கேஸ் தான் ப்ரோ. ஆயில நம்ம உருவாக்குன பெட்ரோலை எரிச்சு பார்க்க போறோம். ஊத்துங்க பாருங்க தரையில தான் ஊத்தி இருக்கோம். நம்ம பிளாஸ்டிக்ல இருந்து உருவாக்கின பெட்ரோலையும் ஊத்தி எரிச்சு காமிச்சோம். அதே நேரத்தில் பியூர் பெட்ரோலையும் ஊத்தி எரிச்சு காமிச்சோம். அதோட ரிசல்ட் எப்படி இருந்துச்சு? நம்ம உருவாக்கின பெட்ரோல் வந்து பெட்ரோல் அளவுக்கு இல்லாட்டியும் நல்ல ஒரு எரிவாயுங்க. ஆமாங்க அது செம்மையா இருந்துச்சு. அதுக்காக எரியவே இல்லைன்னு சொல்லி நம்ம பியூரிபிகேஷன் ப்ராசஸ் எதுவுமே ரொம்பலாம் பண்ணாம உடல இருந்ததே பெரிய விஷயம் தான். ஸோ நம்ம உருவாக்கின பெட்ரோல் நல்ல எரிவாயு. ஆனா ரியல் பெட்ரோல் அளவுக்கு எஃபெக்டிவ் கிடையாது. ஏன்னா ரியல் பெட்ரோல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம ஊத்தி விட்டு எரிச்சோன்னா மண்ணு கருப்பாற வரைக்கும் எரியுதுங்க. ஆனா நம்மது பாத்தீங்கன்னா லைட்டா எரிய வரைக்கும் இருந்துச்சு. அதுக்கடுத்து ஃபுல்லாம் தண்ணி தான் கூட அப்படின்னு இருந்துச்சு. இருந்தாலும் நம்ம எக்ஸ்பெரிமெண்ட் செம்ம சக்சஸ். எஸ் ஏன்னா இது வந்து நம்ம பார்த்தீங்கன்னா வீட்டுல வந்து சின்ன சின்ன விஷயங்களுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதான் இனிஷியல் ஸ்டேஜ்ல நம்ம வந்து நம்ம எரிக்கிறதுக்கு ஏதாச்சும் வரகரிக்கிறது பார்த்தா இதை ஊத்தி விட்டு எடுத்துலாம் எரியும். ஸோ பிளாஸ்டிக் கழிவுகளை ரீசைக்கிள் பண்ணி நம்மளால எரிவாயுவாகவும் யூஸ் பண்ணிக்க முடியும் அப்படின்றதா இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டோட நோக்கமே. ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனா லைக் பண்ணுங்க. இல்ல வரலாருக்கும் தோணுச்சுனா அது போகும்போது மறக்காம